ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெய்டன் ஹோம்ஸ் எபிசோட் நம்பர் 5 தமிழாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒயினை எடுத்து குடிச்சிருவாங்க, ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா. உடனே நம்ம ஹீரோ தண்ணியை கொடுக்குறாங்க, அதையும் ஹீரோயின் குடிக்கிறாங்க. இப்போ ஜயோ கேட்குறாங்க, உனக்கு எதுவுமே ஆகலைல்ல அப்படின்னு. ஹீரோயினும் எதுவும் ஆகலைன்னு சொல்கிறாங்களா. அடுத்த செகண்டே ஜயோ இன்னும் கூட உனக்கு ஒன்றும் செய்யாது, இதை குடிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒயினை ஊற்றி ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை குடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க வெளியே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்களோட
சயனோட ஊருக்கு போயிட்டு எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணான்ல, அதுக்காக தான் அவ கிளம்பி போயிருப்பா அப்படின்னு. அதுக்கு சயோ சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி முடியும், நம்மளெல்லாம் அவ ஃப்ரெண்டாவே நினைக்கலையா, நம்ம கிட்டலாம் ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டா என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவ கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பா, நம்மளும் இப்ப அதே ஊருக்கு போய் ஆகணும், அவ போறது அரண்மனை இருக்கக்கூடிய ஊருக்கு தான், அங்கதான் நம்ம போகணும் அப்படின்னு. உடனே ருஷுவா, நான் போயிட்டு திங்ஸ் பேக் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினை பார்க்க போற சந்தோஷத்துல திங்ஸ் பேக் பண்ண கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணா எல்லாரும் கிளம்பியாச்சு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க, இங்க எல்லாரும் குதிரையில போயிட்டு இருக்காங்க. அப்போ இருட்டுறதுக்குள்ளாடி ஏதாவது ஒரு இடத்துல போய் தங்கணும்ல, அதனால ஒரு தங்குற விடுதிய நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போயிட்டு 3 ரூம் கேக்குறாங்க, ஆனா அவங்க இல்ல இல்ல ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு சயோ, அது எப்படி, நாங்க எல்லாரும் பசங்க, எங்க கூட எப்படி நாங்க ருஷுவாவை தங்க வைக்க முடியும், எங்க கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளுக்காக ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு ரூம் கொடுக்கறவங்க சொல்றாங்க, நிஜமாவே இங்க எந்த ஒரு ரூமே ஃப்ரீயா இல்ல, ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அங்கதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கி ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ருஷுவா சொல்றாங்க, அதான் அவரு ஒரு ரூம் இருக்குன்னு தானே சொல்றாரு, எனக்கு உங்க எல்லார் மேலயுமே நம்பிக்கை இருக்கு, அதனால நான் உங்க கூட தூங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு. அதுக்கு சயோ, நீ வேணா இவங்கள நம்பலாமா இருக்கும், நான் ஹீரோவையும் இந்த அசிஸ்டன்டையும் நம்ப மாட்டேன், எனக்கு தெரியாது, நீ தனியா தான் தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இங்கதானே வேலை பாக்குறீங்க, அப்பனா உங்களுக்கும் ஒரு ரூம் தனியா இருக்கும்ல, அந்த ரூம் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் தூக்கி கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் ஓகே ஓகே, என்னோட ரூமை இப்பவே நான் காலி பண்ணி கொடுக்குறேன், அந்த பொண்ணுக்காக ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க, இனி ஒரு ரூம் இதே மாதிரி எங்களுக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்களா, அதுக்கு அவங்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜயோ, இனி ஒரு நேம் யாருக்கு, உன்னால எங்க கூட ஸ்டே பண்ண முடியாதா, எங்க கூட தான் நீ ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ யாருக்காக கேட்டிருப்பாங்க அப்படின்னா, எப்படியும் ஹீரோயின் இந்த பக்கமா வருவாங்க, அதனால ஹீரோயின் ரூம் தேவைப்படும், அதுக்காக தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி இதே விடுதிக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்துடுறாங்க, ஹீரோயின் நீ என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க, உனக்கு அப்புறம் கிளம்பின நாங்களே சீக்கிரம் வந்துட்டேமோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே திரும்பி கிளம்பிடலான்னு போறாங்களா, அப்போ ஹீரோ சொல்றாங்க, நீ எங்க போற, இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு விடுதியே கிடையாதான், நீ இதை மிஸ் பண்ண அப்படின்னா நடு ரோட்லயோ இல்லைன்னா காட்டுலயோ தான் தூங்கணும், எங்க போய் தூங்க போற, உன்னோட வசதி என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம விடுதியோட ஓனர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு ரூம் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு ரூம் தாமா இருந்துச்சு, அதையும் நான் கொடுத்துட்டேன், இப்போ ஒரு ரூம் கூட இல்ல அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ வேணா எங்க கூட தங்கிக்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆல்ரெடி நம்ம எல்லாரும் சேர்ந்து தூங்கி இருக்கோம்ல அப்படின்னு. நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்களா, அதுக்கு ஹீரோ, முடியாதுன்னா நீ ரோட்லயோ இல்லனா தெருவிலயோ தான் தூங்கணும், பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம நின்னுட்டு இருக்கும் போது ஜயோ வந்துடுறாங்க. ஜயோ சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஒரே ரூம்ல தூங்கலாம், உனக்கு எதுக்காக வேற ரூம் தேவைப்படுது, வா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ஆமா ஆமா நம்ம எல்லாரும் சேர்ந்து தூங்கலாம்னு சொல்றாங்களா, ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ரூம் குள்ள போயாச்சு, அங்க 4 பெட், அதுவும் ரொம்ப குட்டி குட்டியா பக்கத்துல பக்கத்துல போட்டிருக்குமா. நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஜயோ சொல்றாங்க, இந்த குட்டி குட்டி பெட்ல தான் நம்ம படுத்தாகணும், இன்னைக்கு ஒரு நாளும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துற வேண்டியதுதான் அப்படின்னு படுக்க போறாங்களா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின், நான் இந்த கார்னரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அங்க போயிட்டு படுத்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட பக்கத்துல போயிருக்கிறாங்க, ஜயோ அத்தத்து பெட்ல படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் திரும்பி படுத்துட்டு என்ன பண்றது, இவங்க கூட படுத்தே ஆகணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அப்ப ஜயோ சொல்றாங்க, ரொம்ப சூடா இருக்கு, நான் ட்ரெஸ்ஸை கழட்ட போறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் ஒன்னும் கழத்த வேண்டாம், குளிரும் அப்படின்னு. அதுக்கு ஜயோ, பரவாயில்ல இங்க இருக்க குளிர எனக்கு ஒத்துக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களா. ஹீரோ சொல்றாங்க, ஒருவேளை காலையில மட்டும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ரூஷ்வா உமல ரொம்ப கோவப்படுவா, நீ என்ன பண்ண போற அப்படின்னு. அதுக்கு ஜயோ, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் ட்ரெஸ் போட்டே தூங்குறேன் அப்படின்னு ட்ரெஸ் போட்டே தூங்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியே வருது, ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஹீரோயின் கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் அப்படின்னு. அதனால பக்கத்துல தூங்குற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, நீ அங்க தள்ளிப்படு, நான் உன்னோட பக்கத்துல ஒட்டி வந்து படுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு. ஹீரோ சொல்றாங்க, ஏன்னா நீ எப்பவுமே உருண்டு பரண்டு படுத்துட்டு இருப்ப, நான் பக்கத்துல நெருக்கமா வந்து படுத்தாதான் நீ ஒரு இடமும் உருளாம படுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் பக்கத்துல போய் படுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் இன்னும் நிம்மதியா இருக்குது, நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே தூங்குறாங்க. இங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயினுக்கு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் முழிப்பு வருது, அதனால அப்படியே முழிச்சு பாக்குறாங்களா. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே நைட்டு தூங்க
அவங்க இருப்பாங்கல்ல அதுதான் ஞாபகம் வருது. அதனால அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எழுந்திருச்சு பாக்குறாங்க. ஹீரோயினை காணாத உடனே ஹீரோயினை தேடி தேடி போறாங்களா. வெளியில போய் பார்த்தா கூட ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியாத. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்த குட்டி தேர் மாதிரி இருக்கும்ல அதுல போய் பாக்குறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தொட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு செம ஃபீவரா இருக்கும். உடனே அங்க இருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ரோஷுவா மருந்து செஞ்சு ஹீரோயினுக்கு ஊட்டி ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கண்டிப்பா இப்ப ஃபீவர் குறைஞ்சே ஆகணும், இல்லனா இவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ரோஷுவாவும் நான் வேற ஏதாவது மருந்து இதுக்கு கிடைக்குதா அப்படின்றத செக் பண்றேன் அப்படின்னு வெளியில போறாங்க. கூடவே நம்ம ஜயோவும் போறாங்க. ஜயோ ரோஷுவா கிட்ட கேக்குறாங்க, ஒருவேளை எனக்கும் இந்த மாதிரி ஃபீவர் வந்திருந்துச்சு அப்படின்னா நீ எனக்கு மருந்து செஞ்சு தந்திருப்பியான்னு. ரோஷுவாவும் ஆமா செஞ்சு தந்திருப்பேன், இதுல உனக்கு என்ன சந்தேகம்னு கேக்குறாங்களா. ஜயோ அப்படின்னா எனக்கு நீ வந்து ஹீரோயினுக்கு ஊட்டி கொடுத்த மாதிரி ஊட்டி தருவியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ருஷ்வா இல்ல முடியாது, உனக்கு தான் கை இருக்குல்ல, நீயே தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. உடனே ஜயோ கோச்சுக்கிறாங்க, நீ ஹீரோயினுக்கு மட்டும் ஊட்டி ஊட்டி கொடுத்தல எனக்கு அப்ப ஊட்டி தர மாட்டியான்னு. ருஷ்வா சொல்றாங்க, ஏன்னா அது வேற இது வேற, உனக்கு கை இருக்கு நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்களா. ஜயோ இங்க இருந்து கத்துறாங்க, ஏன் ஹீரோயினுக்கு தான் கை இருக்குது, அப்புறம் எதுக்காக நீ ஊட்டி விட்ட, என்ன டிஃபரெண்ட், எனக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு பின்னாடியே போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மூடி விடுறாங்க. அப்படியே ஃபீவர் செக் பண்றாங்க, ஃபீவர் குறைஞ்சிருக்கவே செய்யாது. என்ன பண்ணனு யோசிச்சிட்டு இருக்கும்போது ரோஷுவா வந்துட்டாங்க. ரோஷுவா கிட்ட ஃபீவர் குறையலன்னு சொல்றாங்களா. உடனே ரோஷுவாவும் தொட்டு பார்த்துட்டு ஆமா இதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜயோ கிட்ட ஒயின் இருக்கும்ல ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு ஒரு துணியும் கூட எடுத்துட்டு வா, அதை வச்சு அவங்களுக்கு தொடச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஜயோ அதை எடுக்கிறதுக்காக போறாங்க. ஜயோ அதை எடுத்துட்டும் வந்தாச்சா. இப்ப ரோஷுவா கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்னு. அதுக்கு ரோஷுவா சொல்றாங்க, ஒயின வச்சு ஒத்தனம் கொடுத்தோம்னு வச்சுக்கோயும் உடம்பு ஃபுல்லா தொடச்சு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே இந்த ஃபீவர் சரியாயிடும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ அதை நீயா பண்ண போறன்னு கேக்குறாங்க. ரோஷுவாவும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே ஜயோ முடியாது முடியாது, நீ ஒண்ணு பண்ண கூடாது, நீ ஒரு பொண்ணு அவ ஒரு பையன், கண்டிப்பா நீ பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரோஷுவாவும் சரி ஓகே நீயே பண்ணு அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு ஹீரோயினுக்கு தொடச்சு விடும் போது உன்னோட சீக்கிரட்டை நான் யாருக்குமே தெரிய விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஹீரோயினுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் அன்கான்சியஸா தான் இருக்காங்க, இருந்தாலும் லைட்டா அவங்களுக்கு முழிப்பு வருது. அதனால பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோட கழுத்து மேலேயே வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நீ அசையாத அசையாதன்னு சொல்றாங்களா. ஹீரோ சொல்றாங்க, நீ இப்ப அன்கான்சியஸா இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட சீக்கிரட்டை நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற, யாருக்குமே உன்னோட சீக்கிரட் தெரியாது, நான் அதை பாதுகாத்துக்கிறேன், என்ன தொடக்க விட அப்படின்னு மெதுவா ஹீரோயினோட கையில இருக்கக்கூடிய கத்தியை வாங்கிட்டு ஹீரோயினுக்கு தொடச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா வெளியில அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க கையில ஒரு புறா கிடைக்குது, அதை ஹீரோ கிட்ட கொண்டு போலாம் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஜயோ அங்க போயிடுறாங்க, உன்னோட கையில என்ன வச்சிருக்கா அதை என்கிட்ட கொடுன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் இதை ஹீரோவுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஜயோ அந்த பக்கம் பாரு அப்படின்னு ஏமாத்திட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அந்த புறா வாட்டை போட்டுடுறாங்க. அசிஸ்டன்ட் எனக்கு அது வேணும்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஜயோ உனக்கெல்லாம் தர முடியாது, குழந்தை கையில எல்லாம் புறா இருக்க கூடாது அப்படின்னு அங்க இருந்து எடுத்துட்டு தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா புறா கிட்ட சொல்றாங்க, அடுத்த தடவை நீ இங்க வரும்போது பார்த்து வா சரியா, இல்லனா வேற யாராவது ஒன்னா கசாப்பு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறாவோட கால்ல இருக்கக்கூடிய துண்டை எடுக்கிறாங்க. ஏன்னா ஜயோ அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்கல்ல அதுக்கு அங்க இருந்து லெட்டர் வந்திருக்கும். ஜயோ அதை படிச்சு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா இனி ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அப்பா எனக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்க இப்போ கேபிட்டல்கே திரும்பி வந்துகிட்டு இருக்கோம், அதே மாதிரியே வரும்போது எங்களோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனாலதான் நாங்க ரெண்டு மூணு நாள் டிலே ஆனாலும் ஆகுமே தவிர நாங்க சீக்கிரமாவே அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி சந்தோஷமா அந்த புறா கால்ல கட்டி அனுப்பி விடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஃபீவரை செக் பண்ணிட்டு உனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ருஷுவா நம்ம ஹீரோயினுக்கு சூப் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன நேத்துக்கு நீங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டீங்க, உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நாங்க எல்லாருமே ஒண்ணு பாக்கல, ஹீரோ தான் சாப்பிட கூட செய்யாம ஒன்னு ஃபுல் டைம் உட்கார்ந்து பாத்திருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், நீ இந்த மாதிரி ஃபீவர்ல இருக்கும் போது ஒன்னு விட்டுட்டு போக முடியாதுல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப ருஷுவா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஜயோ பயந்துட்டு ருஷுவா பின்னாடி எடுத்துட்டு சொல்றாங்க, ஏன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், அததான் அவ சொல்ல வரா, வேற எதுவும் கிடையாது, உன்னை நல்லா பாத்துக்கிட்டது ஹீரோ தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் போதும், ஹீரோயின் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம அதுக்குள்ள கீழே போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்னு. அதனால
எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட காதுல எதையோ வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் குதிரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்களா. ஹீரோயின் ரோஷுவா கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, கேபிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோவை பார்க்கவே கூடாது, ஏன்னா அவனுக்கு நான் ஒரு பொண்ணுதான் அப்படின்ற டவுட் வந்துடுச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்போ மன்னரை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போயிட்டாங்க. மன்னருக்கு வணக்கம் சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல மந்திரிகள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு, அதனால அதை விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போட்டுதான் அதை விசாரிக்கணும் அப்படின்னு. அதுக்கு மன்னரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ரோஷுவா ஊருக்குள்ள வந்த உடனே ஜயோ வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு, இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு சுத்தி பார்க்கணும், ஹீரோயின் என்ன இங்க சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்னால ஒண்ணு சுத்தி காட்ட முடியாது, ஜயோவுக்கும் இந்த இடம் நல்லாவே தெரியும், அதனால ஜயோ ஒண்ணு சுத்தி காமிப்பா அப்படின்னு. ஜயோவும் ஆமா ஆமா ஏன் கூடவா நான் ஒண்ணு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மன்னர் கிட்ட நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே விலாவரியா சொல்றாங்களா. அதுக்கு மன்னர், ஓகே ஓகே நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுங்க, நீங்க எந்த மந்திரியை வேணாலும் எப்ப வேணாலும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்றாங்களா. அதுக்கு மன்னர், ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணா, இப்போதைக்கு நான் உங்களோட தம்பியா பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகே என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, உங்களுக்கு வயசாயிட்டே போகுது, இப்படியே விட்டா எப்படி சரிப்பட்டு வரும், அதனால உங்களுக்கு நாங்க சுயம்பரம் பார்க்க போறோம், உங்களுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ண போறோம், உங்களோட மனசுல யாருமே இல்ல அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நாங்க சுயம்பரம் வச்சிருக்கோம், அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் ஜயோ ரோஷுவா கிட்ட சொல்லிட்டு வராங்க, இந்த மார்க்கெட்ல இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும், நான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணை காவலாளிகள் பிடிச்சிட்டு போறதை ஹீரோயின் பாத்துடுறாங்களா. உடனே மூணு பேரும் போயிட்டு, அந்த பொண்ணை விடுங்கடா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம், ஒரு பொண்ணை பட்ட பகல்ல இப்படி இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவங்க டிடெக்டிவ் அப்படின்றத சொல்றாங்களா. அத சொன்னதுக்கு அப்புறமா கூட அவங்கள அடிக்கிறதுக்காக எல்லாரும் கை ஓங்குறாங்க. அப்போ ரூஷுவாவை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் ரூஷுவாவை அப்படியே காப்பாத்தி திருப்புறாங்களா. ரூஷுவாவுக்கு மனசுல அப்படியே லவ் வந்துடும், நம்ம ஹீரோயின் மேல பையன் நினைச்சிட்டு லவ் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் ஜயோ எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறாங்க, அந்த பொண்ணும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப ரூஷுவா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கத பார்த்த உடனே ஜயோ கேக்குறாங்க, நான் தானே எல்லாரையுமே அடிச்சு போட்டேன், அப்படின்னா நீ எனக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும், எதுக்காக ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கன்னு. அதுக்கு ரூஷுவா சொல்றாங்க, ஏன்னா அவ என்ன காப்பாத்தி இருக்கா, அவளுக்கு சண்டையே தெரியாது, ஆனா கூட என்ன காப்பாத்தி இருக்கா பாரு, அதனாலதான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவகிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிருக்கேன் அப்படின்னு. ஜயோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம இங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும், உடனே நம்ம டிடெக்டிவோட ஆபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு. இத இவங்க கூட சண்டை போட்டான்ல ஒருத்தன், அவன் கேட்டுட்டான், டிடெக்டிவ் ஆபீஸ்க்கா போறீங்க, இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாக்கு போயிட்டு மரியாதை பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, என் கூட இப்ப மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் என்னோட வேலையை ஒழுங்கா முடிச்சு வந்துட்டேன், முதல் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரூஷுவா, அவ நல்ல மெடிக்கல் பண்ணுவா, ரெண்டாவது வந்து ஜயோ, அவ நல்லா சண்டை போடுவா, மூணாவது அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ, அவங்க தம்பி சொல்லிருப்பாங்கல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு, அதை யோசிச்சு பாக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுட்டு அவங்களுக்கே சொல்றாங்க, என்னோட மனசுல இத்தனை நாள் வரைக்கும் யாருமே இருந்தது கிடையாது, ஆனா இப்போ ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு சிரிக்கிறாங்க. இங்க சிங் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல லவ் வந்துடுச்சு, அவங்க கிளியரா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுதான் அப்படின்றத எப்படி வெளியில கொண்டு வருவாங்க, ஹீரோயின் எப்ப மாட்டுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், காமெடியாவும் இருக்கும். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தியாவாய்ஸ் சேனல்ல ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு, அந்த சீரிஸோட நேம் அன்எக்ஸ்பெக்டட், அது ஒரு ஃபேண்டசி சீரிஸ், அது ரொம்ப நல்லா இருக்கும், யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அவங்க எல்லாரும் பாத்துருங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, இல்லைன்னா ஒரு நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.